மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம். இதில் இதில் என்னையும் ஒரு ஆளாக உட்கார வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனந்த் என் கதிர் எனக்கு ரொம்ப தெரியும் க்ளோஸாக. அவங்க தான் இந்த படத்தை ஒவ்வொரு மொமெண்ட்டுமே என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இதை சப்போர்ட் பண்ணுங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்ன்ட்டு எனக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து வரும்போது இது இவ்வளோ அமேசிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கல சாங்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு டைரக்டர் நீங்கள் கண்டிப்பாக ஆடியோ லான்ச் வாங்கன்னு சொல்லும்போது இதில் இவ்வளோ அமேசிங்கான விஷயங்கள் எல்லாமே அவர் ஹைட் பண்ணிக்கிற தெரியுதுல. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அண்டு இவ்வளோ பெரிய ஆள்கள் கூட இந்த மேடை ஷேர் பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வரும். ரொம்ப சந்தோஷம் இந்த ஆடியோ லான்ச்சில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. டீசர் ஒரு சக்ஸஸ் கொடுத்தீங்க அண்ட் சாங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நாளையிலேருந்து சாவனன் எவ்ரி திங் வெல்கம். அண்ட் டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி அவரோட இந்த ஐடியா வாஸ் வெரி நியூ. நான் ஃபஸ்ட்டு இந்த இந்த டீசரோட இந்த இந்த டீமுக்கு வந்து மீட் பண்ணும்போதே என்டையர்லி வாஸ் எவ்ரி வெரி டிஃப்ரெண்ட். யூஸ்வலாக தாதா டான் அப்படின்னாலே நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததில்லை. சாருஹாசன் சார் இது வரைக்கும் நம்ம இப்படி பார்த்ததே கிடையாது. அவரை வந்து இவ்வளோ மாஸாக காட்டினது வந்து கண்டிப்பாக ஹேப்ஸ் ஆஃப் டு யூ டைரக்டர் சார். இப்போ நான் சாருஹாசன் சார்கிட்ட போய் பேசினேன், சார் இந்தமாரி ஒரு படம் சார் நீங்கள் தாதாவை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் வந்து தாத்தாப்பா சொன்னார். அப்புறம் எனக்குள்ள ஒரு தாதா இருக்கா பண்ணுறேன்னாரு. இன்னைக்கு நடிச்சுட்டு போயிட்டு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், 10 மணிக்காக ஃபோன் பண்ணார், சார் நல்லா இருந்தது இந்த மாதிரி. மற்ற யாரும் என்னை என்கரேஜ் பண்ணல, அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி ஜனகாஸ் சார், இது மேடைக்காக பேசவே இல்லை. ஏன்னா ஜனகாஸ் சார் நான் பார்க்கவே முடியல. ஃபஸ்ட்டு ஜனகாஸ் சார் இந்த ஊர்லேயே இல்லை, அமெரிக்காவில் இருக்கான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு என்ன இதுன்னு கண்டுபிடி 3 மாதம் ஆச்சு சாரை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி படம் பண்ணோம் அப்படி சொன்னோன்னா, இல்லைம்மா 10 இயர்ஸாக நான் படம் பண்ணுறது இல்லை அப்படி சொன்னார். சரி இல்லை சார் நீங்கள் தான் பண்ணணும். இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லம்மா அப்படி சொன்னார். 2வது வந்து படம் பண்ணுற மாதிரி இல்லைம்மானார். சரி அப்புறம் மீட் பண்ணிட்டு திருப்பி வந்தேன். திருப்பியும் சரி பரவாயில்ல, ஒரு 10 நாள் கழிச்சு வாப்பானார். சரி திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு போய் பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்றேன்னாரு. ஆனால் ஒரு 3வது நாளே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்னதம்மா கதை அப்படின்னாரு, சொன்னேன் அது மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நடிக்க வந்தார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர்கிட்ட சொல்லுவேன் நான், சார் நீங்கள்லாம் வந்து உலகத்துக்கு வந்து ஜனகராஜ் சார்னால் எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணுன்ற ஒரு பயம் வேறு இருந்தது. ஏன்னா அவர் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அவர் என்ன நடித்தாலும் மக்கள் பார்த்துருவாங்க. பட் ஆனால் அவரை எப்படி காட்டுறோன்றது வேற ஒரு பெரிய பயம். எனக்கு சார்காசு சார்கிட்ட அந்த பயமே இல்லை. அவர் நேராக வந்து நிற்பார். நான் டைலாக் சொன்னாலும் மிரட்டிடுவார். அவர் கண் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில், அவருக்கு கண்ணில் அவ்வளோ பவர் இருக்கும். அவரை வந்து அப்படியே சும்மா கெத்தாக பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. அவர் அப்படியே ஷர்ட்டு பிளாக் ஷர்ட்டு தூக்கி போட்டு கருத்தில் ஒரு கயிறு கையில் தூக்கி போடணும்னு மாஸ் ஆகிட்டார். பேர் வந்து வெளியிட்டதுலேருந்து நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமக்கால நண்பனை போல பாசம் காமிக்கக்கூடியவர் ஐயா சாருஹாசன் ஐயா அவர்கள். அதுக்கு பெரிய உதாரணமே அவருடைய முகநூலாக இருக்கட்டும், அல்லது அவருடைய பகிரிங்கிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோ கூட நானும் அவர் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வச்சுருக்காரு. இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது ஆச்சரியமாக. ஏன்னா அவர் நினச்சி நிறைய அவருடைய வித்தியாசமான படங்களையோ அல்லது இன்னும் நெருக்கமானவர்களையும் வச்சுருக்கலாம். அந்த வெள்ளந்தி சிரிப்புக்கும் வெள்ளந்தி பாசத்துக்கும் அடிமையான ஒரு மனிதர். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்குள்ளும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு தாதா இருப்பாங்க, அவங்க ரியல் தாதா. இந்த ஐடியா பண்ணதுக்காக முதல்ல நம்ம வந்து இயக்குனருக்கு தான் பாராட்டு கொடுக்குறோம். ஏன்னா ரியல் ஹீரோக்களை வச்சு நீங்கள் வந்து தாதா கூட வந்து ஒரு கான்செப்டை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோடைய பேச்சு கேட்ட பிறகு நான் ஒரு பாட்டு கூட நான் பார்த்தேன், டீசரை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக படத்துக்காக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிலிருந்து உருவாகிடுச்சு. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பதவிக்கு செட்டில் நின்று, அதுவும் முதல் தடவை டைரக்ஷன் பண்ணும்போது செட்டுக்குள்ளே வந்து அவங்க அவங்களோட சேர்ந்து இன்னொரு 2-3 பேர் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் யாராவது புதுசாக வந்தாலும் இருக்கலாம். தவிர அந்த செட்டில் நிற்கிற அந்த மீதி 150 பேரில் முக்கவாசி பேர் எத்தனையோ படங்கள் பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ வருஷமாக எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை யோசித்து பார்த்தாலே ஒரு டெக்னீஷியனுக்கு, ஏன்னா நான் 10 வருஷம் 12 வருஷமாக ஒரு டெக்னீஷியனாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு டெக்னீஷியனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் பயம் கூட நமக்கு வரும். இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த படம் அமோகமான வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு
வேண்டுகோளும் கூட. ஒரு காலத்தில் இந்தியா பூரா சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பார்த்தா எல்லாரும் தலைவர்கள்லாம் யாருன்னு இப்போ தான் யோசனை பண்ணேன். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜகோபாலாச்சாரி, அந்த பக்கம் இது வங்காளத்தில் சென்னை எல்லாரும் பார்த்தா லாயர்களாக இருந்தாங்க, வக்கீல். இது இப்படி இந்த யோசனை வந்ததே இப்போ இன்னைக்கு வந்ததுதான். என்ன எல்லாருமே நாட்டை எப்படி வழிகாட்டணும்னு சொல்கிறதுக்கு வந்தவங்க பூரா நிறையா பேர் வக்கீல்களாக இருக்காங்களே சுதந்திரத்திய வீரர்கள்லாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அதிலிருந்து தான் வருது. நீங்கள் செய்யும் தொழிலில் எத்தனை பேர்களை சந்திக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு சில தகவல்களை சொல்கிறீர்கள், அதுதான் வெற்றியாக இருக்கு. அந்த வக்கீல்கள் கூட்டத்துக்கு பிறகு இந்த சினிமா இயக்குனர்கள், சினிமா நடிகர்கள் தான் மக்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, சொல்கிறத மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டில் சினிமாக்காரர்கள் ஆட்சி இருந்தது. அவர்கள் என்னன்னா அவர் மக்களை ரீச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த சினிமா வளரும்போது மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும். இதில் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்களை தொடர்ந்து சினிமா மக்களுக்கு தர வேண்டும். Dakshita Kumaria, and this is my first Tamil film. Big thank you to Pavijay sir. Thank you for believing in me and giving me this first opportunity, a beautiful opportunity. My co-actors, all of them, Sanjana, Bhagirath sir, Pavijay sir, such a pleasure to work with all of them. This language is very new to me. Kunchu Tamil I'm learning. I mean, to make someone so comfortable on set so that you can emote work well. I'm blessed as an actor to work with you guys. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பாவஜியை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக பழக்கம். பெரும் வெற்றி படங்கள், வெற்றி பாடல்கள். அப்போ வந்து பாவஜியை வந்த தொடக்க காலம் அது, பாகிராஜ் சர்க்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு படங்களை எழுதி, அதுக்கப்புறம் நான் என்னுடைய இசையில் நிறைய பாடல்களை எழுதியிருக்காப்புல. அந்த நட்பு அப்படியே வளர்ந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நண்பனாக இல்லை, எனக்கு ஒரு தம்பி மாதிரி விஜய். ஸோ விஜயினுடைய இந்த வளர்ச்சி, அதாவது ஒரு பாடலாசிரியராக ஆக எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து இன்று ஒரு படத்தின் இயக்குநராக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை கண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்றது முதல்ல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ சேர்ந்து இசையாக வந்து ஒரு பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அவங்க ரிலேஷன்ஷிப்பு இன்றைக்கி வந்து ஒரு இயக்குநராக இருந்து பட் பாடல் எழுதும்போது மறுபடியும் பாடலாசிரியராக தான் அவர் உருவெடுக்கணும். பன்முக வேலைகள் செஞ்சிட்டு இருந்தார். ஸோ இந்த படத்தை வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஆருத்ரா படம், இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தது ஒரு பகுதி தான். இந்த படத்தின் உண்மை என்னன்றது யாருமே இது வரைக்கும் பேசலை, நானும் பேசுறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவங்க பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அடுத்து வரவங்க பேச போகிறாங்க. ரொம்ப ஆழமான ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காரு. அழுத்தமாக படம் முடிந்து செல்லும்போது மக்களுக்கு மனம் நெகிழ்ந்து இந்த மாதிரி இனிமேல் அவலங்கள் நடக்கக்கூடாது, என்னால் முயன்றதை நான் செய்ய வேண்டும், என் பங்கிற்கு நான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு விதமான ஒரு திண்ணமான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் படம் பார்த்து வெளியே போகும்போது எல்லாரும் மனசுலையும் இருக்கும். அவ்வளோ ரொம்ப டீப் ரூட்டட் இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவலம் நமக்கு வந்து அதை பெருமைப்படுத்தி பேச முடியாது. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து எவ்வளவு அழகாக சொல்ல முடியுமோ
ஒரு படத்தின் மூலமாக நயமாகவும் அதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம், பட் அதை வந்து அதையும் அதுலேயும் ஒரு கவித்துவம் இருக்குது. ஒரு கவிநயத்தோடு அந்த விஷயத்தை சொல்லி ஆழமாக நம்மளுடைய மனதில் பதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு அதை வந்து செஞ்சிருக்கார் விஜய். விஜய்க்கு பாராட்டுக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். ஊர கண மூவியில் நான் ஹீரோயின் கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனந்த் சார், ஆனந்த் சார் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுனால ஐ ரியலி தேங்க் யூ. அவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னாக்கா ஃபுல் மிஸ்ல எடுத்துருந்து, நெக்ஸ்ட் பர்சன் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, அவ்வளோ அளவுக்கு மிஸ்ல. இந்த மிட் நைட்டில் ஃபுல் எப்போ கேமரா எடுத்துகிட்டு போனாலோ ஃபுல்லி ரெயினி மழை எல்லாம் வந்துட்டு இருக்கிறதால அதை அந்த இதில் மவுண்டெயினில் எல்லா இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கேரக்டரில் டீ ஃபேக்ட்ரியிலெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த டீ லீஃபெல்லாம் ஃபுல் ப்ளக் பண்ணுற மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஃபஸ்ட் மூவி. இந்த மூவியோட சாங்ஸ் வந்து 3 songs இருக்குது. ஃபஸ்ட் சாங் வந்து மெலோடி சாங் அண்ட் ஃபோக் சாங், அப்புறமா இன்னொன்றும் மெலோடி தான் இருக்குது. என்னோடய ஃபேவரட் சாங் வந்து மெலோடி சாங். என் பேர் பிர்லா. ஊரகானம் படத்தின் மூலமாக நான் இந்த படத்தில் அறிமுக நாயகன் ஆகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நடந்த ஒரு உண்மை காதல் சம்பவத்தை மையப்படுத்தின படம் இது. மலைப்பகுதினாலே வந்து பேருந்து வசதி அதிகம் இருக்காது. அதே நேரத்தில் சின்ன சின்ன வண்டிகள் போவோம், ஜீப் மாதிரியான வண்டியும் தான் போவோம், பிக்கப்னு சொல்லுவாங்க சாதாரண ஒரு இயல்பான வாழ்க்கை வார்த்தையில். அதில் ஜீப் ஓட்டுற கேரக்டர் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஜீப் ஓட்டுற ஒரு பையனுக்கும் தேயிலை தோட்டத்தில் தேயிலை ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கும் பல போராட்டம் மத்தியில் உருவாகிற காதல் கதை இது. ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6-6 606 மூவியோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைரக்டர் ஸ்ரீஹரி சார், தேங்க்யூ சார். உங்கள் ஸ்டோரி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்டோரி, 2 hours கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. அண்டு இப்போ கரண்ட்டில் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு நல்ல டீம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. சிஎஸ் பிரேம் சார் எடிட்டர், ஜியோஸ்னி மேம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல டீம் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். மைசெல்ஃப் பூனமியா. Like, I have already seen the movie about the Kaushik and Khushbu Singh, which is going to release soon, 6x6. And it's a great movie with a great conclusion. Please do go and watch it in the screen. Hi, என் பேர் ஜீவா வர்ஷினி. 6-6 வரை இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் தான். இதில் இந்த படத்தில் வந்து மொத்தம் 4 songs எல்லாமே வந்து 2 duets அப்புறமா வந்து ஒரு குத்துப்பாட்டு, இதில் எல்லாமே ரொம்ப நல்லா வந்தது சாங்ஸ் எல்லாமே. அதை நீங்கள் கேட்டு சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. சார் வந்து என்னை நல்லா என்கரேஜ் பண்ணி, நீங்கள் தைரியமாக பண்ணுங்க மேடம், ஒரு லேடி இருந்தால் கூட, என்ன லேடி மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட அவர் நல்லா என்கரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க, நல்லா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி நானும் தைரியமாக பண்ணிட்டேன். இந்த கலபம் படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த கலபம் அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சது காரணம், கலபம்ன்றது நம்முடைய சங்கத்தமிழில் அதுக்கு யானை அப்படின்னு அர்த்தம். இந்த யானை அப்படின்றது மதம் கொண்ட யானை, அதாவது எவ்வளோ பொறுமையாக இருக்கோ அதே மாதிரி மதம் பிடிச்சதுன்னா அவ்வளோ ஒரு அழிவு ஏற்படுத்திடும். அது மாதிரி வில்லன் வந்து இந்த படத்தில் வந்து ஊர் சொத்தை கொள்ளையடித்து ஊர் மக்களெல்லாம் தன்னுடைய அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆணவக்காரன், அந்த ஆணவத்தை அந்த மதம் கொண்ட யானையை அடக்கிறதுக்கு எப்படி ஒரு அங்குசத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி கதாநாயகன் வந்து அவருடைய மகனை ஒரு அங்குசமாக பயன்படுத்தி அவரை அந்த ஊரில் அடிபணி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுங்க. இது நல்லாவே இருக்குது. இதில் வந்து எனக்கு தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே ஒரு நண்பர்களாக இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக அந்த படத்தை சிறப்பாக முடித்து கொடுத்துருக்காங்க. வணக்கம். என்னுடைய பெயர் எம்பி நக்கீரன். இந்த கலபம் படம் வந்து இதில் கதாநாயகனாக இருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு கதையை டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல வேஷம் எனக்கு இதில் வந்து சித்திரை திங்களை விட சிறப்பான அளவில் ஃபைட்டு சாங்கு எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பேர் கலபம். ஆனால் இந்த படத்தோட பேர் எனக்கு இப்போ தான் தெரியும்.
ஏன்னா படப்பிடிப்பு போகும்போது டைரக்டர் மாணிக்க எனக்கு இந்த பேரை சொல்லவே இல்லை, இன்னொரு பேர் ஏதோ சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த படம் முழுக்க முழுக்க கரூரில் தான் நடந்துச்சு. அதாவது ஒரு சின்ன படத்துக்கு எந்த அளவுக்கு செலவை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இயக்குனர் மாணிக்கம் அவர்கள் ஒத்துழைச்சி படத்தை முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பெரும்பாலும் புதுமுகங்கள் தான். இன்றைக்கி பெரிய பட்ஜெட்டில் படம் தயாரிக்கிறவங்க நாலு பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பட்ஜெட் படங்களை நம்பி தான் என்ன போன்ற நடிகர்கள் இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் அதிகமாக வரனால தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாருமே ஆத்மாத்மா உதயா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் எல்லாருமே இங்கே இருக்கோம். உதய் ட்ரெய்லர் பார்த்த உடனே அமேசிங் பிரதர், நிச்சயமாக ஒரு நடிகனாக நான் சொல்கிறேன். ரொம்ப ஐ திங்க் டிரெக்டர் ஹஸ் யூஸ்டு யூ ரியலி வெல், ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக படம் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அருண் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் எந்த ஒரு கஷ்டத்துலேயும் அவனோட ஆட்டிடியூடு மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி தான் இருப்பாப்புல. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் முடித்து இன்றைக்கி படம் ரிலீஸ் வரைக்கும் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய வெற்றி படமாக இருக்கும் உதய். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சினிமா இசை வெளியீட்டு விழாவாக நான் பார்க்கல. இதை வந்து உதயாவுடைய ஒரு கெட் டுகெதராக நான் பார்க்குறேன். உதயா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய வெல்விஷர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்தா எத்தனை பேர் வருவாங்களோ பார்ட்டி இருக்க. அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் கேட்டோம், நல்லா இருந்துச்சு, இந்த படம் ஜெயிக்கணும். இது எல்லோரும் மரபு, மேடை மரபு, மேடை நாகரிகம். அதனால் எல்லாருமே வாழ்த்துவாங்க. எனக்கு வந்து நான் ஒன்று தான் நினைக்கிறேன், உதயா ஜெயிக்கணும், அது ஒன்று தான் என்னோடய ஆசை. இது கை தட்டலைன்னா வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவீங்க. மேல் அழகப்பன் சார், நிறைய பேருக்கு வந்து ஏஎல் விஜய்ன்ற ஒரு டைரக்டருடைய பிரதர் தான் உதயான்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல அவரும் உட்கார்ந்துருக்காரு விஜயும். ஏஎல் விஜயுடைய பிரதர் தான் உதயா என்பது நிறைய பேருக்கு தெரியாமல், இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நான் பாராட்டுறது யாரை தெரியுமா? ஏஎல் விஜய் இல்லை, உதயாவை தான். ஏன்னா அவர் அதை ஒரு ட்ரம்ப் கார்டாவோ அல்லது ஒரு விசிட்டிங் கார்டாவோ வச்சுட்டு எங்கேயும் போய் அவர் இது வரைக்கும் ஒரு இடத்துலையும் சான்ஸ் கேட்டதே இல்லை. தன்னோட முயற்சியில் போராடிக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, 18 வருஷமாக போராடுறாருங்க. 18 வருஷமாக ஹீ கீப்ஸ் ஆன் ட்ரைங். ஆனால் இந்த 18 வருஷத்தில் மற்றவங்களாக இருந்தால் முகத்தில் அந்த டயர்ட்னஸ் தெரியும், பேசும்பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு டிஜெக்ஷன் தெரியலாம், ஒரு டிப்ரெஷன் தெரியலாம், போதுண்டா என்னடா பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் வளைந்து கொடுக்கலாம். இவர் வந்து விடாமல் அந்த கான்ஸ்டன்ட் எஃபர்ட்லேயே இருக்கிறாரு. அதுக்கு உதயா இந்த படம் அதுக்கு வந்து ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். விவேக் சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அது சினிமாவுக்கு ரொம்ப புதுசுன்னு சொல்லலாம். அடுத்தவங்களோட வெற்றியை தன்னோட வெற்றியை நினச்சி கொண்டாடுறது உதயான்னு சொன்னாங்க. சினிமாவில் வந்து இது ரொம்ப ரொம்ப ரேர். அடுத்தவங்க படம் ஓடினா கூட அது ஃப்ளூக்குன்னு தான் நம்ம சொல்லி பழகியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ எனக்கு உதயா வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஞாபகம் இருக்குது. படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், நான் உதயா பேசுகிறேன், நான் படம் பார்த்தேன், தியேட்டரில் பார்த்தேன்னு சொல்லி ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு சீன் வைஸாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவார். அது அவரோட ஜட்மெண்ட் எப்பவுமே கரெக்டாகவே இருந்திருக்கு. ஒரு படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்து வந்து எப்படியா இருக்குன்னு கேட்டால் அந்த படத்தை பற்றி கரெக்டாக சொல்லுவார். நம்ம படம் பார்க்குறப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவருக்கு ஜட்மெண்ட் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அவருடைய ஃபஸ்ட் ஜட்மெண்ட் எந்த படத்தில் வரப்போகுதுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் அழகப்பனங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே எடுத்திருக்காரு. இது வரைக்கும் அப்பா வந்து உங்களுக்கு திட்டே தான் படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் அப்பா அவங்களை வாழ்த்தியிருக்காரு. அப்பா அம்மா வாழ்த்துனா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அதனால் இந்த படம்
நிச்சயம் வெற்றி பெறும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதையோட சாய்ஸ் எனக்கு இப்போ ரீசெண்டாக கடைக்குட்டி சிங்கம் பண்ண நல்லா ஓடிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் என்ன சார் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கதையை ஓகே பண்ணி பண்ணியிருக்கீங்களே, நாங்கள் அந்த கதைக்கே ரிஸ்க்னு சொன்னாங்க. அப்போ இந்த கதை எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு நான் வந்து பார்க்குறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் உதயா வந்து எந்த ஷைனஸும் இல்லாமல் நான் உதயாவை நாங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறப்ப எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். ஒரு ஷைனஸ் இல்லை, ஒரு தயக்கம் இல்லை, தான் யார் அப்படிங்கிறத கேமரா முன்னாடி காமிச்சுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இல்லாமல் இதில் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஒரு க்ளோஸ்அப்ஸில் நோட் பண்ணும்போது. ஸோ டெஃபினட்டாக தான் இது வரைக்கும் பண்ண விஷயத்துலேருந்து பிரேக் பண்ணி ஒரு விஷயம் அட்டம் பண்ணியிருக்காரு, அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியுது.